ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஜாக்ராஃபில பேரண்ட மற்றும் சூரிய குடும்பம் லெசனுக்கு புக் பேக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் வான் பொருளுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒலியாண்டாகும் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் சூரிய குடும்பத்தின் மையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க கோள் என்ற வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வருபவர் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க அதிக துணை துணைக்கோள்களை கொண்ட கோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழன் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் ஒன் நெக்ஸ்ட் செவன்த் கொஷின் பாருங்க புவியின் சாய்வு கோணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரி நெக்ஸ்ட் எயித் கொஷின் பாருங்கள் நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூணு நைன்த் கொஷின் பாருங்கள் சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் டென்த் கொஷின் பாருங்க புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியும் ஒளிப்படாத பகுதிகளும் பிறக்கும் கோட்டிற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிவட்டம் நெக்ஸ்ட் பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் புவி தன் அச்சில் சுழறதை இவ்வாறு அழிக்கிறோம் ஆப்ஷன் இதாக கரெக்ட் ஆன்சர் சுழல்தல் செகண்ட் கொஸ்டின் பாருங்க மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாட் விழும் நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மின் திறள் மண்டலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்வெளி மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் பிப்து கொஸ்டின் பாருங்க எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோளால் தான் தண்ணீரில் மிதக்க இயலும் நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தாததை வட்டமிடுக ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க ஃபர்ஸ்ட்டில் பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி செகண்ட்ல பொருந்தாது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிரியஸ் தேர்டில் பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபோர்த்தில் பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வீழ்கல் ஃபிஃப்த்ல பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானூர்தி நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக்க ஃபர்ஸ்ட் வெப்பமான கோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வளையம் உள்ள கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி செந்நிற கோல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் உருளும் கோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரேனஸ் குளிர்ந்த கோல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெப்டியூன் நெக்ஸ்ட் பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது செகண்ட் கொஷின் பாருங்கள் ஜூன் இருபத்தி ஒன்று நாலாண்டு கடற்கரைகளில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும் தேர்டு பாருங்கள் செவ்வாய்கோளுக்கு வளையங்கள் உண்டு மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு நெக்ஸ்ட்டு பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி நீர்கோளம் என அழைக்கப்படுகிறது கூற்று ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா புவி தன் அச்சல் சுரடுதல் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன சரியான கூட்டினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நீதா கரெக்ட் ஆன்சர் இரண்டு இரண்டு கூற்றுகளும் சரி நெக்ஸ்ட் பாருங்க பயிரிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்மீன்களின் தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள் மண்டலம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்க சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோமேடா நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் பிரகாசமான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி ஃபோர்த்து பாருங்க உயிரினங்களை உள்ளடக்கிய கோலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி ஃபிஃப்த் பாருங்க முன்னூற்றி அறுபத்தாறாவது நாட்களை உடைய ஆண்டு முன்னூத்தி அறுபத்தாறு நாட்களை உடைய ஆண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீப் ஆண்டு ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங்